இந்த மிளகாய் இஞ்சி வெங்காயம் இந்த மூணும் வச்சு நான் மிளகாய் பச்சடி பண்ணோம். இந்த மிளகாய் வெங்காயம் இஞ்சி இந்த மூணும் ரொம்ப பொடிசாக நறுக்கி இருக்கேன். தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வெற்றல் மிளகாய் காயத்தூள் மஞ்சத்தூள் சில்லி பவுடர் வெந்தயத்தூள் ஒரு சின்ன பேசு வெல்லம் புளி கரைசலும் எடுத்துருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இனி கடுகு வத்தல் மிளகாய் வெந்தயத்தூள் 1 டீஸ்பூன் காயத்தூள் 1 டீஸ்பூன் கறிவேப்பிலை இனி நறுக்கி வச்சுருக்க இஞ்சி மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் கொட்டி நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மூடி வச்சா சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கி இருக்கும். இனி இந்த புளி கரைசலையும் விட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போடணும். இனி நல்ல வேகட்டும். நல்ல தளச்சிடுச்சு. இனி அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடணும். அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு குறைவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சால்ட்டும் போடணும். இந்த வெல்லம் 1 பீஸ் வச்சுருக்கேன்ல அதையும் போடணும். போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் சால்ட்டு எல்லாம் புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் எடுக்கலாம்.